உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கார்பன் வெளியீட்டை குறைப்பது தொடர்பாக உலக நாட்டு தலைவர்கள் ஒப்புதல் செவ்வாய் கிரகத்தில் சிறிய வகை ஹெலிகாப்டரை பறக்கவிட்டு நாசா புதிய சாதனை அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி என்ற ஐம்பத்தோராவது புதிய மாகாண உருவாக்கத்திற்கு ஒப்புதல் வழங்கியது நாடாளுமன்றம் கடற்படை பயிற்சியின் போது ஐம்பத்து மூன்று பேருடன் மாயமான இந்தோனேஷிய நீர்மூழ்கி கப்பல் தேடும் பணிகள் தீவிரம் லிபியாவில் நூற்று முப்பது அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்து மற்றும் இஸ்ரேலில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை போன்ற பல்வேறு நாடுகளின் செய்திகளை காண்போம் உலக புவி தினத்தை ஒட்டி கடந்த இருபத்தி தேதி உலக நாட்டு தலைவர்கள் பங்கேற்ற காணொலி காட்சி வாயிலான பருவநிலை மாற்றம் குறித்த மாநாடு நடைபெற்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்னதாக நாற்பது உலக நாடுகளின் தலைவர்களுக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இதன்படி பல்வேறு நாட்டு தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கார்பன் வெளியீட்டை குறைப்பது தொடர்பாக தங்களது முடிவுகளை அறிவித்தனர் இந்த மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் அமெரிக்காவில் கார்பன் வெளியீட்டை இரண்டாயிரத்து பதினைந்து பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி அளவு குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அனைத்து நாடுகளும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினையில் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் பிரேசில் அதிபர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் சட்டத்திற்கு புறம்பான காடுகளை அழிக்கும் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கூறினார் ஜப்பான் பிரதமர் யோஷி சுகா இரண்டாயிரத்து பதிமூன்றில் இருந்ததை விட நாற்பத்தாறு சதவீதம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் கார்பன் வெளியீட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒப்புக்கொண்டார் மேலும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிற்குள் கார்பன் வெளியீடே இல்லாத நாடாக ஜப்பான் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீத கார்பன் வெளியீடு இரண்டாயிரத்து முப்பதற்குள் குறைக்கப்படும் என்று கூறினார் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து முப்பதுக்குள் நானூற்றி ஐம்பது ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை இந்தியா பெறும் என்று உறுதியளித்தார் இந்திய அமெரிக்க பருவநிலை மற்றும் தூய்மை ஆற்றல் கொள்கை இரண்டாயிரத்து முப்பது என்ற ஒப்பந்தத்தினையும் அவர் இம்மாநாட்டில் அறிவித்தார் இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன பிரதமர் ஜி ஜின்பிங் தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் உட்பட பல உலக நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களது நாடுகளின் கருத்துக்களை பதிவு செய்தனர் மேலும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைந்ததற்கு அமெரிக்காவிற்கு பல நாடுகளும் பாராட்டு தெரிவித்தன உலகத்தில் அதிக கார்பன் மாசு வெளியாகும் இரு நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பருவநிலை மாற்ற பிரச்சினையை எதிர்கொள்வதில் அவசர கால அடிப்படையில் ஒன்றுபட்டு செயலாற்ற முடிவு செய்துள்ளன சீனாவின் சுற்றுச்சூழலுக்கான தூதர் ஷி ஷென்ஹா மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதி ஜான் கெரி ஆகியோரிடையே ஷாங்காயில் கடந்த வாரம் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த முடிவு ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கார்பன் வெளியீட்டு அளவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் பருவநிலை மாற்றத்தின் தீவிர தன்மை மற்றும் அவசரத்தை உணர்ந்து மற்ற நாடுகளுடனும் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி கார்பன் வெளியீட்டை குறைக்கவும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கார்பன் அளவை குறைக்க நிதியுதவி வழங்கவும் இரு நாடுகளும் முன்வந்துள்ளன வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பசுமை இல்ல வாயுக்களின் வெளியேற்றத்தை ஐம்பத்தைந்து சதவீதம் குறைக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன இதுகுறித்து ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒண்டர்லயன் கூறுகையில் இந்த இலக்கை எட்டுவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்தின் காரணமாக புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு உலக சுற்றுச்சூழலுக்கு பெரும் சவால் உருவெடுத்துள்ளதாக கூறினார் இதனால் வளிமண்டலத்தின் சுழற்சி போக்கில் மாற்றம் ஏற்பட்டு கடல் நீர்மட்டம் அதிகரித்தல் அதீத மழை புயல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் நிகழ்வதால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் செவ்வாய் கிரகத்தில் சிறிய வகை ஹெலிகாப்டரை பறக்கவிட்டு அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புதிய சாதனை படைத்துள்ளது இன் ஜென்யூட்டி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டர் வேற்று கிரகத்தில் பறக்கும் முதல் ஹெலிகாப்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளது இது மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலே முப்பது வினாடிகள் பறந்து புகைப்படம் எடுத்தது இன்ஜென்யூடி ஹெலிகாப்டரின் அடிப்பாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவில் தனது நிழலையே அது படமாக பதிவு செய்தது மேலும் அதிகமான உயரத்தில் ஹெலிகாப்டரை பறக்கவிட நாசா விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பெர்சிவரன்ஸ் ரோவருடன் இணைத்து இந்த ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியுள்ள பெர்சிவரன்ஸ் லேண்ட் ரோவரில் உள்ள மேக்ஸி என்ற கருவி அங்கு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜன் வாயுவாக மாற்றி புதிய சாதனையை படைத்துள்ளது இதுகுறித்து நாசா வெளியிட்டுள்ள செய்தியில் இதற்கான சோதனை நடைபெற்று வந்த நிலையில் மேக்ஸி கருவி வெற்றிகரமாக ஆக்ஸிஜனை பிரித்தெடுத்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் ஆக்ஸிஜனை பிரித்தெடுக்கும் இந்த செயல்பாடு வருங்காலத்தில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அங்கு சென்று வருவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு தேவையான சுவாச காற்றை அவர்களே செவ்வாய் கிரகத்தில் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது மேலும் செவ்வாய் கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுப்பது மிகவும் சவாலான செயல் என்றும் மேக்ஸிக் கருவி இன்னும் கூடுதலாக ஆக்ஸிஜனை உருவாக்கும் என்றும் நாசாவின் விண்வெளி தொழில்நுட்ப திட்ட இயக்குநர் ஜிம் ரூட்டர் தெரிவித்துள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசா விண்வெளி அமைப்புடன் இணைந்து நான்கு விண்வெளி வீரர்களை சர்வதேச நிலையத்திற்கு அனுப்பியுள்ளது ஒன்பதாண்டு இடைவெளிக்கு பிறகு பூமியில் இருந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணியை நாசா கடந்த ஆண்டு மீண்டும் தொடங்கிய நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக விண்வெளி வீரர்கள் சர்வதேச நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட விண்வெளி ஓடத்தை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தி இந்த நான்கு பேரும் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது And here they come, the Crew-2 astronauts taking their first steps outside before their journey to space. Yay! Commander Shane Kimbrough, here he ரஷ்ய எ்கட்சித் தலைவரான நாவல்னி சிறையில் இறந்தால் ரஷ்யா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிபர் புதினை கடுமையாக விமர்சித்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சே நவால்னி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகளும் அலெக்ஸே நவால்னியின் நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் கவலை தெரிவித்துள்ளன பழைய பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் அலெக்சே நவால்னி சிறையில் அடைக்கப்பட்டார் அதிபர் விளாடிமிர் புட்டினை கடுமையாக விமர்சித்த நவால்னி தன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறினார் நவால்னி அடைக்கப்பட்டிருக்கும் சிறை தலைநகர் மாஸ்கோவிலிருந்து கிழக்கில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொக்ரோவ் என்ற பகுதியில் அமைந்துள்ளது தனது மருத்துவர்களை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என்று கூறி கடந்த மார்ச் முப்பத்தோராம் தேதி முதல் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து வந்தார் இதனால் அவரது சிறுநீரகம் செயலிழக்கக்கூடும் எனவும் எந்நேரமும் மாரடைப்பு ஏற்படலாம் எனவும் சமீபத்திய இரத்த பரிசோதனை முடிவுகள் காட்டுவதாக அவரது மருத்துவர்கள் எச்சரித்தனர் நவால்னி நடத்தப்படும் விதம் குறித்து பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன இதனிடையே நவால்னி சிறைச்சாலையில் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஜெர்மனி படைகள் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப்படும் என்று ஜெர்மனி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே அமெரிக்கா தனது படைகளை செப்டம்பர் பதினோராம் தேதிக்குள் விலக்கிக் கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் ஜெர்மானிய படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக நாட்டோ நாடுகளுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆப்கானிஸ்தானிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்ள கடந்த வாரம் நேட்டோ அமைப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆப்கானிஸ்தானில் உள்ள நேட்டோ படையில் ஜெர்மனியின் ஆயிரத்து நூறு படை வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதனிடையே ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பதினைந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தெற்கு காந்தஹாரின் பஞ்சுவாய் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மேலும் ஐந்து தீவிரவாதிகளுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்தது தைவான் விமானப் பகுதியில் சீன ராணுவ விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததால் பதற்றம் ஏற்பட்டது தைவானின் தென்மேற்கு முனையில் உள்ள அடிஸ் பகுதியில் சீன ராணுவத்தின் ஒன்பது விமானங்கள் அத்துமீறி பறந்ததாக தைவான் செய்தி நிறுவனம் குற்றம் சாட்டியது சீன போர் விமானங்களை தடுக்கும் விதமாக தைவான் ரேடியோ எச்சரிக்கை விடுத்ததுடன் ஏவுகணைகளை கொண்ட விமானத்தை அப்பகுதியில் நிறுத்தியிருப்பதாக தைவான் தெரிவித்தது இந்த மாதத்தில் மட்டும் சீன விமானங்கள் தைவானில் பதினேழு முறை அத்துமீறி இருப்பதாக கூறப்படுகிறது தைவான் கடற்பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதை வரவேற்பதாக தைவான் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஜோனே ஓவ் அளித்த பேட்டி ஒன்றில் இந்தோ பசிபிக் பகுதியின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பில் அமெரிக்க ஜப்பான் நாடுகள் ஒன்றுபட்டு உதவ முன்வந்துள்ளது தைவான் அரசுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்தார் இந்த முடிவை வரவேற்பதாகவும் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் இந்தோ பசிபிக் பகுதியின் அமைதி வளம் நிலைத்த தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்த ஜப்பான் அமெரிக்கா இன்னும் பல்வேறு ஒரே சிந்தனை கொண்ட நாடுகளுடன் தைவான் இணைந்து பணியாற்றும் என்று அவர் கூறினார் இது சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது முன்னதாக வெள்ளை மாளிகையில் ஜப்பான் பிரதமர் யோஷி ஹீடே சுகாவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தைவான் கடற்பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பில் உதவுவது குறித்து இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அமெரிக்கா ஜப்பான் தலைவர்கள் இடையேயான அறிக்கையில் முதல் முறையாக தைவான் நாடு தொடர்பான பிரச்சனை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மியான்மரில் ராணுவ ஆட்சி அமைத்த பின் ஏற்பட்ட போராட்டங்களில் இதுவரை எழுநூற்றி நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி பேர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது காவல்துறை மற்றும் ராணுவத்தை சேர்ந்த சிலர் இளம் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாகவும் ஏராளமான புகார்கள் உள்ளன கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்பட்டு ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன இந்த போராட்டங்களின் போது ராணுவத்தினர் நிகழ்த்திய தாக்குதல்களால் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்தனர் ராணுவம் நிகழ்த்திய சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து அரசு சாரா நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வில் பேர் உயிரிழந்துள்ளது அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி என்ற புதிய மாகாணம் உதயமாகிறது இதற்கான மசோதாவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த மசோதாவுக்கு இருநூற்று பதினாறு வாக்குகள் ஆதரவாக பதிவானது ஆனால் குடியரசுக் கட்சியின் இருநூற்றி எட்டு உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர் அமெரிக்க வரலாற்றில் இந்நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அண்மையில் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருந்தார் இந்த சூழலில் அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக வாஷிங்டன் டிசி உதயமாவது மிகப்பெரிய வரலாற்று வெற்றி என்று அந்நாட்டின் தலைவர்கள் வர்ணித்துள்ளனர் அமெரிக்க அரசின் உதவி தலைமை வழக்கறிஞராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வனிதா குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார் அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றதைத் தொடர்ந்து பல்வேறு உயர் பொறுப்புகளில் இந்திய வம்சாவளியினர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல உதவி தலைமை வழக்கறிஞராக வனிதா குப்தாவை நியமிக்க முடிவு செய்யப்பட்டது இதுகுறித்து நாடாளுமன்ற மேலவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வனிதா குப்தாவின் நியமனத்திற்கு குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் லிசா முர்கோஸ்கி ஆதரவு தெரிவித்தார் தனது கட்சியின் நிலைப்பாட்டுக்கு மாறாக வனிதா குப்தாவை லிசா ஆதரித்து வாக்களித்ததால் வனிதாவின் நியமனத்திற்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்தன இதன் மூலம் ஐம்பத்தி ஒருக்கு நாற்பத்தி ஒன்பது என்ற கணக்கில் வனிதா குப்தாவை நியமிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்தது இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் என்ற பெருமையை வனிதா குப்தா பெற்றுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதாகும் வனிதா குப்தா மனித உரிமை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் கியூபாவில் இளம் தலைமுறையினரிடம் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையை ஒப்படைப்பதை ரால் கேஸ்ட்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளாக கியூபாவில் ஃபிடல் கேஸ்ட்ரோவும் அவரது சகோதரர் ரால் கேஸ்ட்ரோவும் நாட்டின் தலைமை பொறுப்பை வகித்து வந்தனர் ஏற்கனவே தமது அதிபர் பொறுப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிகல் டிசா கேனல் என்பவரிடம் ஒப்படைத்தார் இதனிடையே கியூபாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பொறுப்பை இளம் தலைமுறையினரிடம் ஒப்படைப்பதற்கான முடிவை அக்கட்சி எடுத்துள்ளது கியூபாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரால் கேஸ்ட்ரோ இளம் தலைமுறையின் புதிய தலைமை நாட்டின் வளர்ச்சியில் உண்மையாகவும் புதிய உத்வேகத்துடனும் செயலாற்றும் என்று கூறினார் ஈரானில் நடான் செறிவூட்டும் மையத்தில் அறுபது சதவீதம் அளவிற்கு யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை அந்நாட்டு தொடங்கியுள்ளதை சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது அந்நாட்டில் நடான் செறிவூட்டும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட சர்வதேச அணுசக்தி முகமையின் இயக்குநர் ரஃபேல் மேரியானோ கிராசி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் அறுபது சதவீதம் யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஈரான் சரியாக மேலாண்மை செய்துள்ளதாக அந்நாட்டின் நாடாளுமன்ற தலைவர் முகமது பாகர் கலிஃபா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்ட் கொலை வழக்கில் தொடர்புடைய முன்னாள் காவலர் குற்றவாளி என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆப்பிரிக்க அமெரிக்கரான ஜார்ஜ் பிளாய்ட் கடந்த ஆண்டு மின்னியா போலீஸ் நகரத்தில் கைது செய்யப்பட்டபோது உயிரிழந்தார் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல் அதிகாரி குற்றவாளி என்று இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் கடந்த ஆண்டு மே மாதம் ஜார்ஜ் ஃபிளாய்டு கடை ஒன்றில் அளித்த இருபது டாலர் நோட்டு போலியானது என கூறி கைது செய்யப்பட்டபோது முன்னாள் காவல் அதிகாரி டெரக்ஸா பிளாட்டின் கழுத்தில் ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் முழங்காலை வைத்து அழுத்தியது படம் பிடிக்கப்பட்டது இந்த காணொலி மிகவும் பரவலாக பகிரப்பட்டு போராட்டங்களும் ஏற்பட்டன இதனிடையே அந்த காவலர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவரது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் வரை தொடர்ந்து அவர் காவலில் வைக்கப்பட்டு இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லிபியாவில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம் மூடப்பட்டதற்கு ஐநா ஆதரவு இயக்கம் வருத்தம் தெரிவித்துள்ளது தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் துறைமுகம் அண்மையில் மூடப்பட்டது லிபியாவின் மத்திய வங்கி எண்ணெய் நிறுவனத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கவில்லை என கூறி தேசிய எண்ணெய் நிறுவனம் மர்ஷா அல் ஹரிகாவில் செயல்படும் முக்கிய எண்ணெய் துறைமுகத்தை மூடியது இதனால் லிபியாவில் பொருளாதாரம் சமூகம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை சீரழியக்கூடும் என ஐநா ஆதரவு இயக்கம் தெரிவித்துள்ளது லிபியாவின் பொருளாதாரம் எண்ணெய் வளத்தை பெரிதும் நம்பியுள்ள நிலையில் முக்கிய துறைமுகங்களை மூடுவதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது தெற்கு சூடானில் லேக்ஸ் மாகாணத்தில் இருவேறு சமூகங்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் கால்நடை முகாம் ஒன்றில் கோனி மற்றும் துயிக் என்ற இரண்டு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட வன்முறையில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் மேலும் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அம்மாகாணத்தின் கலாச்சாரத்துறை அமைச்சர் வில்லியம் கோஜி கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் தெற்கு சூடானின் ஜோங்லே வாரப் மற்றும் லேக்ஸ் மாகாணங்களில் கால்நடைகளை மேய்த்தல் குழந்தைகளை கடத்தல் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகளால் சமூக குழுக்கள் இடையே வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன இந்தோனேஷியாவின் பாலித்தீவு அருகே கடற்படையினர் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தபோது கேஆர்ஐ கே ஆர் ஐ நங்காலா நானூற்றி இரண்டு என்ற இந்தோனேஷிய நீர்மூழ்கி கப்பல் ஐம்பத்தி மூன்று பேருடன் மாயமானது இந்த கப்பலை தேடும் பணியில் அந்நாட்டு கடற்படை வீரர்கள் ஈடுபட்டனர் நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணிக்காக போர்க்கப்பல்களையும் இந்தோனேஷிய கடற்படை அனுப்பி வைத்தது மீட்பு பணிகள் தொடர்பாக பேசிய பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அஜ்மத் ரியாத் இருநூறு மீட்டர் ஆழம் வரையிலான அழுத்தத்தை மட்டுமே தாக்குப்பிடிக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல் அறுநூறு முதல் எழுநூறு மீட்டர் வரையிலான ஆழத்திற்கு சென்றிருக்கலாம் என்று கூறினார் மாயமான நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணியில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் இந்தோனேஷியாவிற்கு உதவி வருகின்றன லிபியா தலைநகர் திரிபோலிக்கு வடகிழக்கே அமைந்துள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் நூற்றி முப்பது அகதிகளை ஏற்றிச் சென்ற ரப்பர் படகு விபத்துக்குள்ளானதில் பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் அந்த படகில் பயணித்த நூற்றி இருபது பேரை தேடும் பணி நடைபெற்று வருகின்றன லிபியாவில் அதிபராக இருந்த கடாஃபி மரணத்திற்கு பின்னர் அரசியல் குழப்பங்கள் தொடர்கின்றன இதன் காரணமாக லிபியாவிலிருந்து சட்டவிரோதமாக படகுகள் மூலமாக ஐரோப்பிய கடற்கரை பகுதிகளுக்கு அடைக்கலம் தேடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறுகின்றனர் ஆனால் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த அகதிகள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் விபத்தில்தான் முடிந்துள்ளன இதுவரை ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் திருப்போலிக்கு வடகிழக்கே நூற்றி முப்பது அகதிகளுடன் சென்ற படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கொரோனா பெருந்தொற்றின் தாக்கம் தொடர்ந்து உலகையே அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் ஒரே நாளில் தொற்று பாதிப்புக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக இந்தியாவில் ஒரு நாள் பாதிப்பு மூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அமெரிக்கா மற்றும் பிரேசிலில் அதிகமாக உள்ளது கடந்த சில வாரங்களாக பிரேசிலில் நாள் ஒன்றுக்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்தை கடந்துள்ளது உலகளவில் இதுவரை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினான்கு கோடியை தாண்டியுள்ளது முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் உயிரிழந்துள்ளனர் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் கொரோனா பெருந்தொற்றால் சர்வதேச அளவில் தொன்னூறு சதவீத நாடுகளில் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது அறுபத்தி ஆறு சதவீத நாடுகளில் சுகாதாரப் பணியாளர்களின் பற்றாக்குறையால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது என்று அண்மையில் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் கூறப்பட்டுள்ளது மூன்றில் ஒரு பங்கு நாடுகளில் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் பரிசோதனை கருவிகள் மற்றும் தற்காப்பு கவசங்கள் ஆகியவற்றின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கும் மேற்பட்ட நாடுகளில் தவறான புரிதல்கள் காரணமாகவும் கொரோனா தொற்று உள்ளவர்களின் அலட்சிய போக்காலும் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது நாற்பத்தி மூன்று சதவீத நாடுகளில் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளி விவர அறிக்கை தெரிவிக்கிறது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி துவங்குவதற்கு மூன்று மாதங்கள் உள்ள நிலையில் ஜப்பானில் புதிய உருமாறிய கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் யோஷிஹடை சுகா இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் பதினோராம் தேதி வரை இந்த அவசர நிலை அமலில் இருக்கும் என்றார் மற்ற நாடுகளை காட்டிலும் ஜப்பானில் கொரோனா தொற்று குறைவாக உள்ள போதிலும் சமீப காலமாக இந்நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அவசர நிலையை பிரகடனம் செய்வதாகவும் அவர் கூறினார் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெற இத்தகைய நடவடிக்கை அவசியம் என்று அரசு அதிகாரிகளும் மருத்துவ நிபுணர்களும் கருத்து தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் ரஷ்யாவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் பொது இடங்களில் மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் முடிவுக்கு அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆதரவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் யோசனையை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இதன்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை பொது போக்குவரத்து மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக மே தினம் முடிந்த பிறகு ரஷ்ய மக்கள் கோடைகால விடுமுறைக்காக பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வது வழக்கமாகும் ஆனால் இந்த ஆண்டு நோய் தொற்று அதிகரித்துள்ளதால் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள இந்தியாவிற்கு உதவ தயாராக இருப்பதாக இங்கிலாந்து மற்றும் சீனா உறுதியளித்துள்ளன இதுகுறித்து இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவிற்கு தேவையான வெண்டிலேட்டர்களை வழங்க இங்கிலாந்து தயாராக உள்ளது என கூறியுள்ளார் மேலும் இந்தியாவிற்கு எந்தெந்த வகையில் உதவ முடியுமோ அவை அனைத்தையும் இங்கிலாந்து நிச்சயம் செய்யும் என்றும் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று காரணமாக தமது இந்திய பயணத்தை போரிஸ் ஜான்சன் ரத்து செய்த நிலையில் அது மிகவும் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலைமையை கட்டுப்படுத்த இந்தியாவிற்கு தேவையான உதவிகளை செய்ய சீனா தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளது பொது எதிரியான கொரோனாவை வீழ்த்துவதற்கு இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைகளையும் தாண்டி உதவி செய்ய தயாராக உள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது இதேபோல் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள இக்கட்டான சூழலில் இந்தியாவுடன் பிரான்ஸ் துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த பேரிடரிலிருந்து மீள இந்தியாவிற்கு அனைத்து வகையிலும் ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசிகளுக்கு அந்நாட்டின் தொற்று நோய் தடுப்பு மையம் மீண்டும் அனுமதி அளித்துள்ளது நோய் தடுப்பு மையத்தின் தடுப்பூசி ஆலோசனைக் குழு ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் தடுப்பூசி பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்துள்ளது முன்னதாக கடந்த வார துவக்கத்தில் இந்த தடுப்பூசியால் ரத்த முறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுவதாக புகார் எழுந்ததால் அந்த தடுப்பூசிகளுக்கான அனுமதி நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வட மத்திய ஆப்பிரிக்க நாடான சேடின் அதிபர் இஸ்ட்ரிஸ் டெஃபி இட்னோ கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது அந்நாட்டை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த அவர் கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அதிபர் உயிரிழந்ததாக வெளிவந்த செய்தி அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது அதிபரின் ஆலோசகர் அப்தர் ரஹ்மான் அந்நாட்டு அதிபர் இட்ரிஸ் டெஃபியின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் அதிபரின் மறைவை அடுத்து அவரது மகன் மஹமத் புதிதாக இடைக்கால ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்திலிருந்து ஆஸ்திரேலியா விலகியுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரைஸ் பெங் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் இணைவது என்ற விக்டோரியா மாகாண அரசின் முடிவை ஆஸ்திரேலிய அரசு ரத்து செய்துள்ளது சீன அரசுடனான ஒப்பந்தம் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு கொள்கைக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது என்று அவர் கூறினார் பசிபிக் கடற்பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் மற்றும் வர்த்தகம் தொடர்பாக நாட்டுடன் ஆஸ்திரேலியாவிற்கு கடந்த சில மாதங்களாக மோதல் நீடித்து வந்த நிலையில் தற்போது ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்திலிருந்து ஆஸ்திரேலியா விலகியுள்ளது சிரியாவில் அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தற்போதைய அதிபர் பஷார் அல் ஆசாத்தை அதிகாரத்தில் தொடர வைப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் நாடு சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு மத்தியில் அதிபர் ஆசாத் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருப்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் உள்ள சிரியா மக்கள் அந்தந்த நாடுகளின் தூதரகங்களிலேயே மே மாதம் இருபதாம் தேதி வாக்கு செலுத்தலாம் என்று சிரிய மக்கள் கவுன்சிலின் அவைத்தலைவர் ஹமௌடா சபா கூறியுள்ளார் சிரியாவில் அதிபரின் பதவிக்காலம் ஏழு ஆண்டுகள் ஆகும் முன்னாள் அதிபர் ஹபீஸின் மறைவை தொடர்ந்து அவரது மகன் ஆசாத் இரண்டாயிரத்தில் அதிபர் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலும் ஆசாத் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்து ஆண்டு உள்நாட்டு போருக்கு பிறகு சிரியாவில் நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துள்ளது உள்நாட்டு போரினால் நான்கு லட்சம் மக்கள் உயிரிழந்துள்ளனர் நாட்டின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் உள்நாட்டிலேயே பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்துள்ளனர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பங்களாதேஷுக்கு உலக வங்கி இருநூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்குகிறது அந்நாட்டின் மறு சீரமைப்பு வேலை இழப்புக்கு தீர்வு காணவும் கொரோனா பிடியில் இருந்து மீளவும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் உலக வங்கி கையெழுத்திட்டது பங்களாதேஷுக்கான உலக வங்கியின் இயக்குனர் பூட்டான் மர்சி இந்த தொகை கொரோனாவால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பங்களாதேஷில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உலக வங்கி உறுதியளித்துள்ளது இஸ்ரேலில் பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதால் கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது இதனால் அந்நாட்டில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செயல்படாமல் இருந்த பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்